அடுத்து நீ கடைசி கேள்வியை பார்ப்போம். நாலாவது கேள்வி, நாலாவது கேள்வி மொலிக்குலர் பயாலஜில வந்திருக்கு. எல்லா யூனிட்லயுமே சக்சஸ்ஃபுல்லா மார்க்ஸ் எடுக்கணும்னா ஒவ்வொரு யூனிட்டும் மீட் பண்ணே இல்லாத எல்லா யூனிட்லயும் ஒவ்வொரு பாட்டா உங்களுக்கு தந்திருக்கீங்க. இது நாலாவது புதுசா சேர்த்தது யூனிட்ல தந்திருக்கேன்னா கேட்பாங்க. இளங்கல்வி இன்ட்ரோன்களுக்கும் எக்ஸோன்களுக்கும் இடையான பிரதான வேறுபாடு பார்த்துருப்பீங்க. புரதத்தோப்பு பொறிமுறையில இன்ட்ரோன் எக்ஸோன் என்ற சொல்லுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். புரதத்தோப்புல டிஎன்ஏல இன்ட்ரோன் இருக்கு, எக்ஸோன் இருக்கு. இன்ட்ரோனை வெட்டிட்டு எக்ஸோனை மட்டும் எம்ஆர்என்ஏ பிரதி எடுக்கும் அண்டெல்லாம் படிச்சிருப்பீங்க. ரைட், என்ன இன்ட்ரோனுக்கும் எக்ஸோனுக்கும் வேறுபாடு, இன்ட்ரோன்டா என்ன எக்ஸோன்டா என்ன சொல்லினா சரி. இன்ட்ரோன்டா என்ன, பரம்பரை அலகில் உள்ள குழு குறிக்காத தொடரிகளை தான் இன்ட்ரோன் சொல்ற. பல்பெப்டைட்களுக்கு குழு குறிக்கும் தொடரிகளை எக்ஸோன் சொல்றதான். புரதத்தொகுப்பு பொறிமுறையில எல்லாம் விளக்கமா இருக்கு, நீங்க படிச்சு கொள்ளுங்க. இதுதான் வேறுபாடு, குழு குறிக்கும் தொடரி, இது குழு குறிக்காத தொடரி. டிஎன்ஏ பகுப்பாய்வுல இன்ட்ரோன்ல என்னத்துக்கு முக்கியத்துவம் ஆகும், டிஎன்ஏ பாப்பா இன்ட்ரோன்களை என்ன செஞ்சு இன்ட்ரோன்களை ஆட்டினா புரதத்தோப்புக்கு தான் பயமாறனே எக்ஸோன்களை மட்டும்தான் பிரதி எடுக்கும். என்ன இப்ப டிஎன்ஏ பாப்பாயில இன்ட்ரோன்களின் முக்கியத்துவம் என்ன என்று கேட்டா, அங்கீகள பிறப்புரிமைப்பு ஒத்தவை ரெண்டு அங்கீகள் எடுத்தமென்றால், அங்கிருந்த ரெண்டு கூட்டங்கள் எடுத்தமென்றால் அது பிறப்புரிமைப்புல ஒத்தவையா அல்லது வேறுபட்டவையா என அறிஞ்சு கொள்றா டிஎன்ஏ மட்டத்துல பார்க்க முடியும். டிஎன்ஏ மட்டத்துல பார்க்கணும்னா இன்ட்ரோன் கட்டாயம் இருக்கணும். எம்ஆர்என்ஏ புரதத்தோப்பு அப்புறம் அதுக்கு பிறகு பார்க்கல, அது ரெண்டாம் இன்ட்ரோன் இருக்காது. அப்ப நாங்க புறப்புறவியல் ஒத்தவையான்னு பாக்குறது அதுல இன்ட்ரோனும் இருக்கணும் எக்ஸோனும் இருக்கணும். என்ன அப்ப என்னது முக்கியம், புறப்புற அங்கண்ட வேறுபட்ட கூட்டம் அங்கண்ட புறப்புரிமையல் ஒத்தவையான்னு அறியறதுக்காக டிஎன்ஏ மட்டத்துல ஆராய வேண்டி இருக்கிறதால இன்ட்ரோன்கள் கட்டாயம் தேவை. சரியா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் இருந்தா சரி. அடுத்த பொலிமரேஸ் சங்கிலி தாக்கம், பிசிஆர் வட்டம் என்று படிச்சிருப்பீங்க. மூன்று படிகள் நெய்யட்டி அகற்றல், காய்ச்சி பதனிடல், டிஎன்ஏ தொப்பில் அப்படியே புத்தகத்துல படம் எல்லாம் போட்டு விளக்கமா உங்களுக்கு தந்திருக்கு. பார்த்து கொண்டு பார்த்தா விளங்கும் என்ன. ரைட், அடுத்தது பி பார்ட், மனித ஜீனோம் செயற்திட்டத்தில் எதற்கு உதற்கில் எதற்கு பொலிமலை சங்கிலி தாக்க வட்டம் பயன்படுத்தப்படுகிறது. இது பரம்பரை இலக்கு மாற்றங்களுக்கு தான் இந்த பிசிஆர் வட்டம் மனித ஜீனோம் செயற்திட்டத்துல பயன்படுத்த விகாரங்களை, இந்த பிறப்புரிமைய சம்பந்தமான விகாரங்கள் வந்து நோய்கள் வந்தா இந்த நோய்களை ஏற்படுத்துற விகாரங்களை நாங்கள் பகுப்பாய்வு செய்யறதுக்கு உதாரணம் அறிவாக்கிறது குறித்தோ என்றது விகாரங்களை பகுப்பாய்வு செய்யறதுக்கு, அதாவது பரம்பரை அளவு மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்காக மனித ஜீனோம் செயற்திட்டத்துல பிசிஆர் வட்டங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இப்ப என்ன எழுதலாம், பரம்பரை அளவு மாற்றங்களுக்கு போடலாம். பின்பலன் பயன்படுத்தப்படும் நொதியங்கள், நிரப்புகின்ற டிஎன்ஏ டிஎன்ஏ லிகேஸ் இதில் பிசிஆர் வட்டத்துல டிஎன்ஏ பொலிமரேஸ் இதெல்லாம் எல்லாம் அப்படியே இருக்கு என்ன புக்கில். ரைட், அடுத்தது நாலாவது, நாலாவதுல ஏற்பாடு, பரம்பரை அலகு தொழில்நுட்பத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன் மேப் என்பதால் விளங்கிக் கொள்வது யாது. ரெஸ்ட்ரிக்ஷன் மேப் பண்ணிட்டு போட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துருக்கு. என்ன, ஒன்றுக்கொண்டு சார்பாக ஒவ்வொரு மட்டுப்படுத்த தானத்திலும் தானத்தினது அமைவிடம், அத்தானங்களுக்கு இடையான தூரம் என்பவற்றை காட்டும் வரவு. டிஎன்ஏ துண்டா வெட்டேக்க எங்க வெட்டோனும் எவ்வளவு தூரம் இருக்குன்றது ஒரு வரைவு மூலம் காடுங்க வெட்டுறது, எவ்வளவு தூரத்துல அந்த தானங்கள் எவ்வளவு தூரத்துக்கு இடையில இருக்குது என்றது ஒரு மெப் மூலம் போட்டு காட்டுறதான் நாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் மேப்னு சொல்றோம். டிஎன்ஏல குறிப்பிட்ட தொடரில இருக்கிற துண்டுகளை வெட்டுறதுக்காக வேண்டி அந்த தானங்கள் அமைவிடங்கள் தூரங்கள் என்பதை காட்டுற ஒரு வரைவைத்தான் ரெஸ்ட்ரிக்ஷன் மேப்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா சரி, என்ன டிஎன் ஒன்றுக்கொன்று சார்பாக ஒவ்வொரு மட்டுப்படுத்தல் தானத்தின் அது அமைவிடம் அத்தானங்களுக்கு இடையான தூரம் என்பவற்றை காட்டும் வரைவு என்று இருந்தால் சரி. அடுத்த பி பார்ட், பரம்பரை அல்லது முளைவகை பெருக்கத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன் மேப்புகள் முக்கியத்துவம் இரண்டை குறிப்பிடுக.
ரெண்டு இயல் கொடுத்துருக்கேன். ஆனா அதுல 10க்கு மேல இருக்கு, நீங்க வாசிச்சு பாருங்க தெரியும். நான் தானமா ரெண்டு இயல் எடுத்து கொடுத்துருக்கேன். செயற்கையாக தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளை ஏற்று நன்கு வளர்பவையாக காணப்பட வேண்டும். அங்குகள் உயர் குறித்தொகை அடர்த்தியை தாங்கி நன்கு வளர்வையாக காணப்பட வேண்டும். மற்ற அதை விட இந்த வளர்ப்பு பிரதேச காலநிலைக்கு இது கொடுக்கக்கூடியதா இருக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதா இருக்கணும். அந்த கணக்கை கொடுத்துருக்கு, நீங்க வாங்கி பார்த்ததால ஏதாவது ரெண்டு விம்பது ஏதாவது ரெண்டு இயல்புலதான் உங்களுக்கு எட்டுது, ரெண்டு அளவில்தான் உங்களுக்கு புள்ளியல் வழங்கப்படும். அடுத்தது, இலங்கையில் வளர்ப்பு செய்யப்படும் இரண்டு பிரபலமான அலங்கார மீனினங்கள், உங்களுக்கு உழவு மீனினமும் இலங்கையில வளர்ப்பு செய்ததுக்குன்னு உங்களை புக்கில் தந்திருக்கு. கப்பி, கருப்பு மொழி, ஸ்வாட்ரெயில், பிளேட்டி, ஏஞ்சல், டிஸ்கஸ், சியாமேஸ், சியாமேஸ் சண்டை மீன், எல்லாமே இலங்கையில வளர்க்க செய்யப்படுற அலங்கார மீன்கள். இதுல ஏதாவது ரெண்டு இங்கிலீஷ் பேர் சயின்டிபிக் நேம் எழுதணும் மண்டியில், ரெண்டு தமிழ் பேர் கப்பி கருப்பு மொழி ஏதாவது ரெண்டு எழுதியிருந்தா உங்களுக்கு புள்ளியல் வழங்கப்படும். ஏன்னா நீங்க ஏதாவது கணக்க தந்துருக்கு, உங்களுக்கு ஏதாவது ரெண்டு எழுதினா தெரியும், உங்களுக்கு பாடமாக ஈஸியா இருக்கிற ரெண்டு எழுதுங்க. ரைட், அடுத்த கேள்வி, இலங்கையில் வளர்ப்பு செய்யப்படும் அலங்கார மீன்களில் காணப்படும் இரண்டு பொதுவான நோய், இலங்கையில இருக்கிற நோய் ரெண்டு பார்த்தா கொலம் நேரிஸ் நோயும் நமைச்சல் நோய், அதாவது வெண்புள்ளி நோயும் தான் பொதுவாக காணப்படுற அலங்கார மீன்களிடையே காணப்படுற பொதுவான நோய்கள். மீன்களுக்கு ஏற்படுற நோய்கள் ரெண்டு போட்டு உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொஞ்சம் தந்திருக்கு, அதுல இலங்கையில இருந்து சொல்லியும் உங்களுக்கு தந்திருக்கு. அதை பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ரெண்டு நோய்களுக்கும் இலங்கையில காணப்படுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த ரெண்டு மொழி இருந்தால் உங்களை புள்ளிகள் வழங்கப்படும். ரைட், அடுத்த கேள்வி, அலங்கார மீன் வளர்ப்பு சூழல் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் இரண்டு வழிகளை குறிப்பிடுக. இந்த அலங்கார மீன் வளர்ப்பு சூழல் மீது என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்துறன்னு கேட்டிருக்கு. என்ன உயிருள்ள உள்நாட்டுக்குருவி அல்லாத அலங்கார மீன்களது இறக்குமதி காரணமாக நோயாக்கள் நாட்டினுள் அறிமுகமாகலாம். அல்லது அடுத்தது, அலங்கார மீன்கள் நீர் தாவரங்கள் போன்றவற்றுள் ஆக்கிரமிப்பு இனங்கள் தற்செயலாக வளர்ப்பு இடங்களிலிருந்து தப்பிக்கும் பட்சத்தில் உள்நாட்டுக்குரிய விலங்கு பிராந்தங்களிலிருந்து முளையூட்டுகள் வரை பரம்பரை அல்லது தோப்புகளில் இருந்து சூழல் தொகுதிகள் வரை பல்வேறு மட்டங்களிலும் உயிரியல் ஒழுங்கமைப்புகளை பாதிக்க செய்யும். ரெண்டு சூழல் மீது சாக்கிரமைப்பு இனங்களால தாக்கத்தை ஏற்படுத்தும், அல்லது உள்நாட்டுக்குரிய இனங்கள் அல்லாத வேறு இனங்களை இறக்குமதி செய்தாலும் ஒரு நோயாக்கிகள் வந்து பரவி சூழல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப இந்த ரெண்டையும் எழுதியிருந்தால் சரி. ரைட், அடுத்து, ஆக்கிரமிப்பு இனம் என்றால் என்ன? ஆக்கிரமிப்பு இனம் இல்ல அந்நிய இனம் என்று நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, இந்த இதுக்கு வரை விளக்கணம் பார்த்து நாங்கள். இனம் ஒன்று புதிதொரு புவியியல் பிரதேசத்திலிருந்து அந்நிய செயற்பாடுகள் காரணமாக இன்னொரு வகையில் அது இயற்கையான பிரதேசத்துக்கு அப்பால் இருந்து அறிமுகமாகும் இனம். என்ன ஒரு இடத்துக்கு புதுசா வேறொரு புவியியல் பிரதேசத்திலிருந்து மாற இனம்தான் ஆக்கிரமிப்பு இனம் என்று சொல்றது. அடுத்த கேள்வி, இலங்கையில் உள்ள நீர்த்தேக்கங்களில் காணப்படும் ஆக்கிரமிப்பு விலங்கு ஒன்றையும் தாவரம் ஒன்றையும் பெயரிடும். விலங்குன்றது ஜப்பான் மீன், திலாப்பியான்னு சொல்லுவோம். தாவரம் ரப்பர், ரப்பர் ஒரு ஆக்கிரமிப்பு இனம், இலங்கையில காணப்படுற ஆக்கிரமிப்பு தாவரம் என்ன. ரைட், அடுத்தது, சிஐடிஎஸ் சிஐடிஎஸ் குறிக்கோள், சிஐடிஎஸ் என்ன, ஒரு சமவாயம் இருக்கு என்ன, சர்வதேச மாநிலம் தொடர்பான சமவாயம். அந்த குறிக்கோள் என்ன, விலங்குகள் கொம்புகள் தோள்கள் போன்ற அல்லது தாவரப்பொருள்கள் அல்லது முழு தாவரங்கள்னதும் வாணிபத்தை அங்கிருந்து நிலை பொருளைக்கு அச்சுறுத்தல் உண்டாகாதவாறு உறுதிப்படுத்துறதுதான் இந்த சிஐடிஎஸ், இந்த அதாவது சர்வதேச வாணிபம் தொடர்பான சமவாயம். ஒவ்வொரு சமவாயத்தையும் பார்த்து கொள்ளணும், கணக்க சமவாயம் முந்தைய சமவாயம் என்று எல்லாம் இருக்கு. நீங்க ஒவ்வொரு சமவாயத்தையும் குறிக்கோள் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு போகணும் என்பதை சுற்றளவு உயிரியல்ல பாய்ச்சி கொள்ளுங்க. ரைட், இது சுற்றளவு உயிரியல வந்திருக்கு. அடுத்த, மூலக்கணங்கள் என்றால் என்ன, மூலக்கணங்கள் என்றால் என்ன,
பல்வேறு வகைப்பட்ட கலங்களாக வேறுபாடடைந்து பெருகும் ஆற்றல் பெற்ற கலங்களை தான் நாங்கள் இங்கு மூலக்கலங்கள் என்று சொல்றோம். மூலக்கலங்கள் என்னென்ன? எங்கு மச்சிலிருந்து புறப்படுறது, மூலக்கலங்கள் நரம்பு கலங்கள் இருந்து புறப்படுவது, எல்லாம் மூலக்கலங்கள மூலங்கள். மூலக்கலங்கள பிரியோம் என்ன? பரம்பரையில சிகிச்சைக்கு மூலக்கலங்கள் பயன்படுத்தப்படுது. இதோட நாங்கள் ஸ்ட்ரக்சர்கள் எல்லாம் உங்களுக்கு முடியுது. எம்சிக்யூ ஸ்ட்ரக்சரும் நாங்கள் பார்த்துட்டோம். இதோட மாடல் பேப்பர் முடியும் என்பது. மீண்டும் வேறொரு பேப்பரோடு உங்களை